எல்லாருக்கும் வணக்கம். எஸ்கேலேருந்து குமார். இந்த வண்டி வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க. ஒரு ஃபுல் சர்வீஸ்க்காக நம்மக்கிட்ட வந்து இந்த வண்டி வந்திருக்கு. மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்கு பிண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ ஃபோர்க்கு டயரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், இது என்னென்னா இப்படி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மட்கார்டும் இடித்து பெண்டாகிருக்கு. இந்த ஃபோர்க்கு பெண்டை ரிமூவ் பண்ண போகிறோம். ஒரு ஃபுல் சர்வீஸ்க்காக இந்த வண்டி நம்மக்கிட்ட எடுத்து வந்து விட்டுருக்காரு. நம்ம சேனலில் ரெகுலராக நான் உங்கள் சேனலில் பார்த்துட்ருக்கேன் சார். நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க, அதுக்காக தான் உங்கள்கிட்ட சர்வீஸ் பண்ணேன். என்னுடைய வண்டியை ஃபுல்லாக தரவாக செக் பண்ணோன்னாரு. என்னென்ன கம்ப்ளைண்ட் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ ஆக்சிலேட்டர் கொடுத்தா ரிட்டர்ன் வரலை, இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மெயின் கம்ப்ளைண்ட். ஏன்னா இந்த மாதிரி வண்டி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் கேபிள் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து இந்த ஆக்டிவாவில் நிறைய வண்டியில் இஷ்யூ இருக்குது. சிங்கிள் கேபிள் சக்ஸஸ்ஸு. ஸோ இந்த கேபிள் வந்து இஷ்யூ இருக்குது, நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஃபியூச்சரில் அவங்க மாற்றினாலும் மாற்றுவாங்க. இங்கே பாருங்கள். அடுத்து நம்ம வந்து பேனட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டு தாங்க, இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டஸ்ட்டு, இந்த மாதிரி கேபிள் ஐட்டத்தில் எல்லாத்துலேயுமே ஆகும்போது கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நம்ம கழட்டி வாஷ் பண்ணும் போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வராது. இவ்வளோ தூசி டஸ்ட்டு இருந்தால் என்ன ஆகுன்றதை நீங்களே லைவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாருன்னா பிரேக் ஷூஸ் மாற்றணும், ஏர் ஃபில்டர் மாற்றணும். ஸோ இந்த இடத்துல ஆயில் லீக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் லீக் கம்ப்ளைண்ட்டை நம்ம என்ன ஏதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது BS6 வண்டி. இன்னொன்று என்னென்னா இந்த ஃபுட்ரெஸ்ட் பாருங்கள், பெண்டாகிருக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வரணும், இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த ஃபுட்ரெஸ்ட் பெண்டையும் எடுக்க போகிறோம். இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு கண்டிப்பாக எல்லாருக்குள்ளே டவுட் இருக்கும். 18,382 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கேபிள் போயிடுச்சு. என்ன சார் புது வண்டி இவ்வளோ ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்காக தான் இந்த BS6 வாங்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பட் இந்த கேபிளில் எல்லா வண்டிக்குமே இஷ்யூ இருக்குது. இந்த வண்டியை நம்ம ஒர்க்குக்காக வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாக இந்த வண்டியை வாஷிங் பண்ணி முடிச்சுட்டு எவ்ரி திங் இந்த வண்டியில் என்னென்ன ஒர்க் பண்ணுறோன்றது ஒரு ஃபில் வீடியோ தான். கண்டிப்பாக கஸ்டமரே கேட்டிருக்காரு, பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மெயின் உங்களோட சப்போர்ட் தான், தேங்க்ஸ் டு ஆல். இந்த வண்டியில் ஒரு மெயினான கம்ப்ளைண்ட் ஒன்று கஸ்டமர் சொல்லியிருக்காரு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் வண்டி வந்து நின்றுட்டு தான் இருக்குது. ஸோ மீட்ரு வந்து என்ன இருக்குன்னா இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக முள் இந்த மாதிரி ஸ்டக்காகி நிற்குது. ஸோ இதையும் நம்ம ஒர்க் பண்ண சொல்லி நம்மக்கிட்ட நம்ம சொல்லியிருக்காரு. இதையும் நம்ம மீட்டரையும் நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி BS6 இந்த மாதிரி புது புது ப்ராப்ளம்லாம் வந்துட்டுருக்கு. ஓகே, நம்ம பிண்டோ அவர்கள் வந்து நம்மளுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பிண்டோ அவர் வந்து இந்த BS6 வாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெஹிக்கில் டார்ச்சு போட்டு வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த வண்டியில் வந்து சென்சார் வந்து நிறைய இஷ்யூ இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சாய்ச்சோ ஈச்சோ அந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணுமோ தண்ணி போனால் ப்ராப்ளம் தான். ஸ்டாண்டிங் வாட்டர் வாஷ் தான் பண்ணோம். BS6 ஒரு முக்கியமான தகவல், இங்கே ஏதாச்சும் இப்போ ரொம்ப அழுக்கு இருக்குங்க, வண்டியை வந்து எங்கேயாவது வெளியே வாட்டர் வாஷ் பண்ணுற இடத்துல வண்டியை போய் சாய்ச்சி வாட்டர் வாஷ் பண்ணணும், தயவு செய்து நினைக்காதீங்க. ஸோ இந்த வண்டி வந்து ஸ்டாண்டப் பெயிண்டிங் தான் வந்து நம்ம பண்ணணும். மெயினாக இந்த டஸ்ட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சுண்டவர்கள் அடிச்சிருக்காரு, அடித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த வண்டி எப்படி சொல்கிறது அப்டேட் பண்ணுறேன். இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்டோவர்கள் வந்து வாட்டர் வாஷ் வெஹிக்கிள் வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வாட்டர் வாஷ் பண்ணி எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. மெயின் வந்து உள்ளெல்லாம் எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ப்ளஷரில் நம்ம வந்து வாஷிங் பண்ணணும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப ப்ளஷர் போட்டு நம்ம அடிக்கக்கூடாது. ஸோ இந்த வண்டியை நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சோடனே வண்டியோட லுக்கே எப்படி இருக்கு பாரு. இந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவாவில் 6G லேட்டஸ்ட் மாடல். ஸோ இந்த வண்டி வந்து ஏர் ஃபில்டர் கண்டிஷன் என்ன இதுன்றதை நம்ம இப்போ லைவாக செக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த வெஹிக்கிளில் நிறைய இஷ்யூலாம் சொல்லியிருந்தார். வெஹிக்கிள் வந்து மைலேஜ் ட்ராப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் இஷ்யூ. இங்கே பாருங்கள், ஏர் ஃபில்டர் இருக்கிறதுலே எவ்வளோ மோசமான கண்டிஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து மைலேஜ் எதுவுமே வராது. ஏன்னா இதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட் தான். உங்களுக்கு எவ்ரி 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மாற்றுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலே வந்து பார்த்திங்கன்னா 17210KDL D00. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பார்ட் நம்பரு, எலமெண்ட் ஏர் ஃபில்டர்னு வரும். 222 ரூபா வருது, பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஒரிஜினலு. இப்போ வந்து ஒரிஜினலாக இதுவும் எந்த அளவுக்கு டிஃபராக இருக்குதுன்னு நீங்களே லைவாக பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக வந்து இந்த ஏர் ஃபில்டர்லாம் மாற்றினா தான் வெஹிக்கிள் வந்து இது 6G எனக்கு கிலோமீட்டர் ஓடாது அப்படின்னு நம்ம கணக்கு வச்சோம் அப்படின்னா அது ஒரு 1 இயருக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக அது மாற்றுங்க. ஏன்னா டஸ்ட் அப்சர்வ் பண்ணவுடனே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏர் ஃபில்டர் போயிடும். இதனால வந்து போரு எல்லாமே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம சர்வீஸ்க்காக கொடுத்தாரு.
ஒரு சர்வீஸ் பாயிண்ட்டில் எவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது நீங்களே பாருங்கள். ஃபோர்க்கில் வந்து பெண்ட் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபோர்க்கு வந்து நம்ம ஹோண்டா ஆக்டிவோட 64 இப்படி தான் இருக்கும். ஸோ இது நம்ம வந்து ஃபோர்க் பெண்ட் எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் எல்லாம் ஆக்சிலேட்டர் கேபிள்ஸ் எல்லாமே மாற்ற போகிறோம். ஸ்பீடோமீட்டர் ஓடலன்னாரு. அதுக்கப்புறம் கஸ்டமரே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து அவரே வாங்கி வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து இப்போ நம்ம பேக் பிரேக் ஷூ வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். பிரேக் ஷூட கண்டிஷன் பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிரேக் ஷூஸ் நம்ம வாங்கி வந்திருக்கோம். இதோட ரேட்டு 273 ரூபா வருது. பேக் பிரேக் பேக் வீலை கட்டியிருக்கோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஏர் ஃபில்டரோட கண்டிஷனை பாருங்கள், கண்டிப்பாக இது மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக அது ப்ராப்ளம் தான் உங்களுக்கு. ஏர் ஃபில்டர் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் உங்களுக்கு. இந்த வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு சட் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸில் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி இந்த வண்டியை பார்க்குறதுக்கு வந்து வெறும் 18,000 கிலோமீட்டர் ஆன வண்டி, எந்த அளவுக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு வண்டி சர்வீஸ்னால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே, இந்த ட்ரம்மை பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாருங்கள் ரஸ்டட் ஆகிருக்குன்னு சொல்லி நீங்களே லைவாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தால் பிரேக் ஷூஸ்லாம் வந்து ஆவரேஜாக தான் லைஃப் வரும். கழட்டிட்டு நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷை போட்டு நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு நைஸ் எம்மதி மாதிரி நம்ம போட்டு க்ளீன் பண்ணி எல்லாமே நம்ம பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்மளோட சர்வீஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். மட்கார்டெலாம் பார்த்துக்கங்க, இது 6G மட்கார்டு. ஸோ மட்கார்டில் ஒரு டென்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. இதை வந்து இதுக்காக மட்கார்டு இதை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இது நம்ம ஃபோக் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இந்த 6G வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னா ஃபோர்க்கில் வந்து பெண்டு இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்க் பெண்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். 6G வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க் செட்டு வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆக்டிவாக நிறைய பேர் மாட்ட முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக மாட்டலாம், பட் மட்கார்டு மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மட்கார்டில் இந்த இடத்துல டென்ட் இருந்தது பார்த்தீங்கனாலே தெரியும். இதை மட்கார்டை வந்து கஸ்டமர் என்ன சொன்னாலும் டென்ட் எடுக்க முடியுமான்னு கேட்டார். ஸோ இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்து நம்ம இதையும் டென்ட் எடுத்துட்டோம். ஸோ இந்த வண்டியாக ஃபோர்க் பெண்டு அந்த மீட்டரோட ஓகே. அந்த மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 18,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. இப்போ வந்து உள்ள மீட்டரை கட்டி நம்ம ரீடிங் எல்லாம் சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் 0 வச்சுருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா மீட்டரை மாற்றாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். அந்த மாதிரி இந்த வண்டியை ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது BS6 மாடலு, பார்த்துக்கோங்க. புது வண்டி தான், ஆனால் வந்து கஸ்டமர் இவ்வளோ ஒர்க் இருக்குது, கேபிள்லாம் ஜாம் ஆகிடுச்சு, எல்லாமே கேபிள்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி வந்திருக்கோம். ஒரு ஜென்ரல் சர்வீஸ்னு இந்த வண்டி வந்தது. இந்த சர்வீஸ் வண்டியே எவ்வளோ வேலை இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி வந்து A2Z நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, மீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் இருக்குது பாருங்கள். நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் பாருங்கள், எந்த அளவுக்கு நீட்டாக நம்ம கழட்டிட்டு அந்த ஸ்பீடோ மீட்டரையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாற்றாமல் அதே எப்படி சர்வீஸ் பண்ணுறோன்றதை பார்த்துருங்க. எந்த டெக்னாலஜி பாருங்கள், அந்த காலத்தில் ஃபேன்லேருந்தே ஒரு செட்டிங் மாதிரி வச்சு நம்ம மீட்ரு ஓடுற மாதிரி ஒரு செட்டிங்கை ரெடி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க, யோசிக்கணும். இந்த மாதிரி யோசிச்சு பண்ணுறதுனால தான் இதெல்லாம் அங்கே பாருங்கள். மீட்டரையும் நம்ம கழட்டியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள வர அந்த எல்லா அசம்பிளுமே நம்ம கழட்டியிருக்கோம். ஸோ மீட்டர் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை ரெடி பண்ணி வெஹிக்கிளில் எப்படி ரன் ஆகுதுன்றதை நம்ம பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் வண்டியே ஓடாமல் 40 ஸ்பீடில் ஓடுது. என்னென்னா நம்ம அந்த ஒரு டிஜிட்டலில் வந்து சில விஷயங்களை ஃபேன் மூலியமாகவே நம்ம இதை கொண்டு வந்திருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள். ஸோ ஒரு வெஹிக்கிளில் முள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டக்காக இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம மீட்டரை மாற்றாமலே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். SK-லேருந்து குமார் பேசுகிறேன், தமிழ் யூடியூப் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோண்டா ஆக்டிவாவில் 6G லேட்டஸ்ட் மாடல் வெஹிக்கிள். ஒரு கஸ்டமர் வந்து நம்மளோட சேனலை ரெகுலராக கிட்டத்தட்ட 3-4 மந்த்ஸ் நம்ம போடுற வீடியோஸை எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்குது சார், அதனால தான் உங்கள்கிட்ட வண்டி எடுத்துன்னு சொல்லிட்டு அருகம்பாக்கத்துலேருந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தார். 2 டேஸ் டைம் கேட்டிருந்தேன், ஆனால் ஒரு பெரிய ஒர்க்கு வண்டியில் வந்து ஃபோர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் இருந்தது, ஃபோர்க் பெண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேபிள் இஷ்யூ இருந்து, ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றிருக்கேன், ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக்கு, கியர் பாக்ஸ், ஆயில் இன்ஜின், இந்த மாதிரி ஒரு என்டையர் சர்வீஸ் பார்க்குறது பாருங்கள். புது வண்டி தான் ஆனால் பட் இந்த லெவலுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டீட்டெயில் தெரியும். இங்கே பாருங்கள் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மட்கார்டில் உங்களுக்கு வந்து டென்ட் இருந்தது. இதை நீட்டாக நம்ம டென்ட் மட்டும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு இங்கே பாருங்கள் இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் இஷ்யூ இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெண்டு கேபிளுமே நம்ம மாற்றிருக்கோம். இன்னொன்று, இந்த வண்டி வரும்போது 18,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தது பார்த்துருப்பீங்க, மீட்டரில் காமிச்சிருப்பேன். இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இந்த முள் வந்து ஆல்ரெடி ஸ்டக் ஆகி இப்படியே நின்று சார் அப்படின்னாரு. ஓகே சார்னு சொல்லிட்டு இதை நம்ம கழட்டிட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீட்டரை வந்து 0 பண்ணிவிட்டு, ஸோ மீட்ரு ஒர்க்கை நம்ம பண்ணிட்டோம் மீட்டரை மாற்றாமலே. அதுக்கப்புறம் வண்டியோட பாலிஷிங் அண்ட் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. ஒரு என்டையர் ஒர்க்கை வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். மெயின் சீட்டு உள்ள பாருங்கள்,
இது உள்ள எல்லாமே வந்து நம்ம பாலிஷிங் எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இங்கே எல்லாம் பாருங்கள், ஒரு நீட்டாக நம்ம வந்து பாலிஷிங் அண்ட் எவ்ரி திங் ஒர்க் நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த இடத்துல சிம்பிளாக வந்து ஜிக்ஸாக் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் வண்டியோட நம்ம லுக்கை. நீங்கள் பார்த்துங்க வண்டியை ஒரு நீட்டாக எந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோன்றது. நம்மளுடைய சர்வீஸ் வந்து ஒரு சர்வீஸ்னா ஏ டு செட்டுங்க, இது ஏ டு செட் தான் அந்த வண்டியை நம்ம பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயின் உங்களுடைய சப்போர்ட் தான். கண்டிப்பாக எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம நீட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த வண்டியில் வந்து ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் இஷ்யூ இருக்குது. கஸ்டமர்கிட்ட நான் சொல்லிட்டேன் ஒரு ஒன் வீக்கில் ஒரு மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. பேட்டரி கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. ஏன்னா பிஎஸ் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் மெயின். ஏன்னா பெட்ரோலை ஃப்ளோ பண்ணுறதே உங்களுக்கு பேட்டரி மூலியமாக தான் ஃப்ளோ பண்ண. உங்களுக்கு வண்டி ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது, எப்படி இருக்குன்றது நீங்களே பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே இந்த வண்டியோட கஸ்டமர் வந்து நம்மகிட்ட கொடுத்துருந்தாரு. அவர் சொல்லாத கம்ப்ளைண்ட்டும் நம்ம ஏ டு செட் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணி முடித்தோடனே இந்த வண்டி ஓட்டி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கஸ்டமருக்கும் நான் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து அமைச்சிட்டேன், அவரும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்றைக்கி டெலிவரி தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனல் அவுட்லுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ எவ்ரி திங் ஒர்க் வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். மீட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 18 அந்த ரேஞ்சில் இருந்தது, இப்போ மீட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம பிளாக் கலர் ஸ்ப்ரேவை தான் நம்ம டச்சப் பண்ணியிருக்கோம், அந்த ஜிக்ஸாக் பெயிண்ட்டை பண்ணியிருக்கோம். ஃபைனல் அவுட்லுக் இது தான் சார்.